பத்திரிகை மாநாடுகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்குரிய ஒரு நோக்கத்தை செய்ய வேண்டியது என்னுடைய பெரிய கடமையாக இருக்கின்றது. ஆகவே முதலில் நான் இங்கே இருக்கக்கூடியவர்களை முதலில் நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய இங்கே இருக்கின்றவர்கள் இயேசு சபையினுடைய கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காகவும் அதனுடைய பாரம்பரியத்துக்காகவும் அந்த அடிப்படையிலே நாங்கள் இயேசு சபையினுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்துக்குரிய மேலாளரும் அதே வேளையில் என்னுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவரும் ஒரு மூத்த உறுப்பினரும் மூத்த பழைய மாணவரும் என்னுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய என்னுடைய அருள் தந்தை பால் சச்சுனாயம் ஆகியோர் இங்கே இருக்கின்றார். அதே போன்று என்னுடைய கல்லூரியினுடைய அதிபர் எங்களுடைய புனித மிக்கேல் கல்லூரியின் பாரம்பரியம் எங்களுக்கு மிகவும் முக்கியமான பரிசுத்தமான ஒரு அருட்கொடையும் அந்த பாரம்பரியத்தில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய பாடசாலையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகவும் உயர்த்தமான ஆர்வம் எங்களுடைய இந்த மாணவர் பழைய மாணவர் சங்கத்திற்கு ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். இந்த கடந்த காலத்து பாரம்பரியத்தில் இதற்கு ஆரம்ப பத்தாவது நாங்கள் ஜெஸ்விக்ஸ் என்று சொல்லுவோம். இந்த இயேசு நூற்றாண்டிலே ஆரம்பித்தவர்கள் இந்த துறவிகள் அவர்கள் பல்கலைக்கழகங்களை படித்து அந்த கல்வி அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலேயும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்க நாடுகளிலேயும் ஆசிய கண்டத்திலேயும் ஆப்பிரிக்க கண்டங்களிலேயும் இந்த நேரத்திலேயும் கூட சிறப்பான யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இது தவிர பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என்பவர் ஆகியோர் ஒரு பாடசாலையின் வளர்ச்சிக்கு தூண்களாக காணப்படுகிறார்கள். அந்த வகையில் எங்கள் பெற்றோர்களும் எங்கள் பழைய மாணவர்களும் கல்லூரிக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்கின்றனர். எனவே வருகின்ற 29ஆம் தேதி கல்லூரி தினம் காலையிலே கல்லூரி மண்டபத்தில் நடைபெறும் திருப்பலி பூசையுடன் ஆரம்பமாகும். எங்களுடைய வரவின்படி அண்மைக்கால கடந்த வருடம் புதிதாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் அந்த திருப்பலி பூசையை முதன்மையாக செயற்பட நடத்தி வைக்க அழைக்கப்படுவார்கள். அதன் பின்பு அனைவரும் வந்து பொருள் சிலைக்கு மலர் மாலைகளை அமைப்போம். கல்லூரி கொடி ஏற்றப்படும், பழைய மாணவ சங்க கொடி அங்கு ஏற்றி வைக்கப்படும். அதன் முன்பு பகுப்புற ரீதியாகவும் பொதுவாகவும் மாணவருடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். இது எங்களுடைய கல்லூரியிலே பாரம்பரியமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு. இதற்கிடையில் கடந்த 3 வருடங்களாக நாங்கள் பாரம்பரியத்தில் ஒரு புதிய விஷயத்தையும் செருகியிருக்கிறோம். அதாவது மைக் வாக் எனப்படும் ஒரு நிகழ்ச்சி. அந்த மைக் வாக் என்ற நிகழ்ச்சி இந்த வருடமும் வருகின்ற 26ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. பழைய மாணவர் சங்கத்தினர், பாடசாலை